வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ட்விங்கிள் பீஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலோட எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான ஸ்வீட் ரெசிபி தான் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் பால் நாலு முட்டை அரை கப் சக்கரை ஒரு கப் அளவு பால் பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு பால் காய்ச்சி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது பச்சை பாலில் பண்ணால் தான் இந்த ஸ்வீட் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் கிட்ட பால் பவுடர் இல்லைன்னா ஸ்வீட் இல்லாத கோவா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிடலாம் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த ஹாஃப் லிட்டர் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை அந்த பால் பவுடர் எல்லாத்தையும் இதில் சேர்த்து மிக்ஸியில் அடிச்சு எடுக்க போகிறோம் இது நம்ம ஹேண்டில் வந்து பெண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டைம் எடுத்துக்கும் ஸோ அதனால் நம்ம மிக்சியில் போட்டோம் அப்படின்னா கம்மி டைமில் நம்மளுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும் அதுக்காக தான் மிக்ஸியை வந்து யூஸ் பண்ணுறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்ல நுர பொங்கி வர வரைக்கும் அடிச்சு எடுத்துக்கலாம் பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்வீட்க்கு நம்மளுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கோம்ல அந்த கலவையை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கிண்டிட்டே கிண்டும் போது அடுப்பை சிம்ல வச்சு ஃபர்ஸ்ட் கிண்டுங்க ஏன்னா பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால கட்டி படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்த பாலுக்கும் இப்போ எடுக்க பாலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்க சாஃப்ரான் குங்கும பூ இருந்தாலும் சேர்க்கலாம் அதுவுமே நல்ல ஒரு எல்லோ கலர் வந்து உங்களுக்கு தரும் இந்த ஸ்வீட்டை ஒரு கனமான பாத்திரத்துல செய்யுங்க தான் சீக்கிரமா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து மினிட்ஸ் டைம் வந்து எடுத்துக்கும் டைம் எடுத்தாலும் இந்த ஸ்வீட்டோட ஃபைனல் ரிசல்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஸ்வீட் செஞ்சு ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஸ்வீட் இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும் பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு இந்த நேரத்தில் ஸ்டவ்வை நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா கிளறி கொடுங்க நம்ம கிளற கிளற தான் இந்த ஸ்வீட் வந்து கட்டியாக ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சோன்னு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் வீட்டில் அல்வா செய்கிறது அப்படின்னா கேரட் இல்லைன்னா பீட்ரூட்டை வச்சு தான் நீங்கள் செய்வீங்க ஒரே ஒரு முறை இந்த முட்டை அல்வாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் வரும் போது கேரட் பீட்ரூட்லாம் எதுவும் இல்லைன்னா ரெண்டு முட்டை இருந்தால் கூட போதும் இந்த அல்வாவை நீங்கள் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்மளுடைய அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வரணும் அதாவது எப்படின்னா பூந்தி மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் ஸ்வீட்ல நீங்கள் நட்ஸ் ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாதாம் இல்லைன்னா பிஸ்தாவை நல்ல பொடி பொடியாக நறுக்கிட்டு இதோட சேர்த்து ஒரு ரெண்டு வாட்டி கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முட்டை அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் எதாவது ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை ஃபங்க்ஷனோ மறக்காமல் இந்த அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி வீடியோஸ்க்கு நம்ம ட்விங்கிள் பீஸ் சேனலோட ரெசிபி பிளேலிஸ்ட்டை மறக்காமல் செக் பண்ணுங்க அதில் பல சுவாரஸ்யமான ரெசிபிஸ் இருக்கு இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம் அதுவரை கீப் வாட்சிங் ட்விங்கிள் பேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்